இது ஒரு தடவை இல்லை, இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. பழசெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது பார்த்தோன்னே ஒரு டென்ஷன், நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நான் பார்த்துருப்பேன்ல, அம்மா சொல்லிட்டு போகல இல்லை. இப்போ சொல்லிட்டு போகாம இப்போ நான் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டே வந்தேன். அதை சொல்லு அவங்க எட்டி பார்க்குறேன் என்ன ஆகும்போது தெரியலேன்னு. இவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வாங்கினாங்க. நம்ம வீடுதானா எப்பயுமே வந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு தான் நம்ம உட்காந்து இப்போ வரலாம் புலம்பிகிட்டே இருக்கிறது, அது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். நான் அப்போ தான் கேட்டேன், இதை இப்படியா சொல்லுவீங்க, பொழுது நிற்கும் ஞானம் ஞானம்னு. மனசை பற்றி உன் மனசில் நீ போராடாமல் இருந்தா அதாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ வேலை முச்சமாக இருக்கும். இத்தனை வருஷம் நான் வீண் பண்ணிட்டேனே, ஒரு வார்த்தை இப்படி சொல்லலாம், ஞானம் முக்தி லிபரேஷன் விடுதலை நான் யார் என்ன மற்ற நிலை. நீங்கள் எவ்வளோ தான் முட்டி மோதுனீங்கனாலும் நமக்கு ரத்தம் தான் வரும். இங்கே ஒன்றுமே இல்லை, செவுறு தான் இருக்குது. நீங்கள் இங்கே தான் கதவு இருக்குதுன்னு போய் முட்டி முட்டி பாருங்கள், திறக்கவே திறக்காது. நம்ம தான் முட்டி ரத்தம் வந்து எல்லாம் ஆகும். கதவு இருக்கிற இடத்துல போனோம்னா தான் பரவாயில்ல, இல்லாத இடத்துல கதவு இருக்குதுன்னு நினச்சிட்ருக்குறோம். நம்ம வீட்டில் வந்து தண்ணி டேங்க்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து தண்ணி நிரம்பிச்சுன்னா வீட்டில் அந்த கடைசீட்டில் தண்ணி டேங்க் இருக்குன்னா வீட்டுக்கு வெளியில் வாசல் வரலாம் வந்துடும் ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா. இப்படி தான் எப்பயுமே அதை வந்து நாங்கள் ஒரு தடவை பார்க்க மாட்டோம்னா அது மறுபடியும் எவ்வளோ பெரிய வேலை செய்யணும். அப்படி நடந்ததுன்னா வீடு ஃபுல்லாக நம்ம ஐயா புக்ஸ் இருக்கும், வீட்டில் ஹாலில் இருக்கிற திங்ஸு எல்லாமே நனைஞ்சு போயிடும். என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை வந்துட்டு தண்ணி பைப்பை வீட்டில் மாமியார் வந்து திறந்து வச்சுட்டு அவங்க மாமனார் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. நான் எங்களுக்கு வந்து ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூமு, ஓகேங்களா? காலையில் விடிகால எழுந்திரிச்சு 4 மணிக்கு கீழே வரலாம் அப்படின்ட்டு கீழே வந்து பார்த்தா அப்படியே வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து எல்லா புக்கும் மறந்துட்டு இருக்கு. இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி நிற்கிது. அப்படியே பார்த்தோன்னே சரி தண்ணி உள்ளே வந்துருச்சு, நம்ம போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தடவை இல்லை, பல தடவை நடந்திருக்கு. பழசெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது பார்த்தோன்னே ஒரு டென்ஷன், நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், என்னை தட்டி எழுப்பி நீங்கள் பாட்டு தூங்குவீங்க இவ்வளோ வேலை செய்யணுமா வாங்கன்றவங்க. அப்புறம் நான் பையனையும் எழுப்பி ரெண்டு பசங்க நான் எல்லாம் சேர்ந்து வாக்கம் கிளீனர் வச்சு தண்ணியெல்லாம் செய்ய சொல்கிறது கூட ரெண்டாவது வந்து செய்யுங்கன்னு சொல்கிறது கூட. ஆனால் நான் என்னையே வந்துட்டு என்ன சொல்வேன்னா, உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நான் பார்த்துருப்பேன்ல, அம்மா சொல்லிட்டு போகல இல்லை. இப்போ சொல்லிட்டு போகாம இப்போ நான் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, நீங்களும் வந்து செய்யுங்க, பசங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த வேலையை டென்ஷன் ஆகிக்கிட்டு உள்ளக்குள்ளே வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த வேலையை அவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சிட்ருப்போம். இப்போ என்ன அப்படின்னா, சரி ஓகே தண்ணி உள்ளே வந்துச்சு, இப்போ என்ன பண்ணணும், போய் தண்ணியை வந்து வேக்கம் கிளீன் போனேன், வேக்கம் கிளீனர் எடுத்தேன், நான் பாட்டுக்கு எல்லா தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக்கம் கிளீனர் சத்தம் கேட்டு தான் இவங்க எழுந்திரிச்சு வந்தாங்க, என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டே வந்தேன், அதை சொல்லு அவங்க எட்டி பார்க்குறேன் என்ன ஆகும்போது தெரியலேன்னு. இவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் ஒன்றா போய் தூங்க அப்புறம் பேசிக்கலாம், நான் முடிச்சிட்டேன், முக்காவாசி நான் கிளீன் பண்ணிட்டேன், இன்னும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வாங்கினாங்க. நம்ம வீடுதானா? ஆக்சுவலாக இது வந்து அப்போ தான் நானே வந்து ஆமாம் இல்லை, இவங்க சொன்னாங்க நீ இப்போ உனக்கு என்ன பண்ணிட்டுருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னாங்க. ஆமாங்க, இதே இருந்தால் ஃபஸ்ட்டாக தான் நான் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பேன், இப்போ அந்த டென்ஷனே இல்லாமல் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு வந்துட்டேன். எப்பயுமே வந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு தான் நம்ம உட்காந்து இப்போ வரலாம் புலம்பிகிட்டே இருக்கிறது, அது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். முடியாதாவது அந்த வேலை முடிஞ்சு போச்சு, சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு வந்துட்டோம்னா நமக்கு எதை பற்றியுமே பிரச்சனையே கிடையாது. அது ஏன் அப்படி நடந்துச்சு, என்னால் முடியுமா, இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த புக்கை கொண்டு போய் மேலே காய வைக்கணும், எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு அதை உட்காந்து புலம்பி புலம்பி அந்த வேலையை செஞ்சு கடைசியாக உடம்பு அப்படியே பயங்கர டயர்டாயிரும். இப்போ என்னன்னா எந்த டென்ஷனுமே இல்லை, சரி ஓகே க்ளீன் பண்ணி ஆகணும் அவ்வளோதான், ஒரே வார்த்தை சிம்பிளாக க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீட்டாக எடுத்தேன், க்ளீன் பண்ணேன், புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் மேலே வச்சோம், எல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக எடுத்து வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இது வந்து என்னென்னா இந்த ஒரு சின்ன விஷயம் இவங்க வந்து சொன்னாங்க, இது தான் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஞானம் சொல்கிறது இது தான், இதை தான் வந்து நீ உன் மனசை எதையும் பார்க்காம செயலில் நீ எல்லாமே காமிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ தான் கேட்டேன், இதை இப்படியா சொல்லுவீங்க, பொழுது நிற்கும் ஞானம் ஞானம்னு. மனசை பற்றி உன் மனசில் நீ போராடாமல் இருந்தா அதாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ வேலை முச்சமாக இருக்கும். இத்தனை வருஷம் நான் வீண் பண்ணிட்டேனே, ஒரு வார்த்தை இப்படி சொல்லலாம், ஞானம் முக்தி லிபரேஷன் விடுதலை நான் யார் என்ன மற்ற நிலை என்னென்ன வார்த்தை சோபா, இதெல்லாம் கேட்டால் கிரு கிருகிருன்னு இருக்குது. அப்படியே எங்கேயோ என்னவோ நம்ம வந்து பெருசாக வந்து காட்டுக்கு போய் கிடைக்காத ஒன்று வந்து பார்த்து
கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு விஷயத்தை இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இதை வந்து சொல்றதுனால யாருக்குமே எடுக்காது. இப்படி வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்றது எடுக்கவே எடுக்காதுங்க. ஏதாவது வந்து டாபிக்னு நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்லாம் பேசுவாங்க, அப்போ டாபிக் வந்து அப்படியே ரொம்ப ஆன்மீக டாப்பிக்காக போடுவாங்க. இப்படிலாம் போட்டிங்கன்னா நிஜமால ஆள் வரமாட்டாங்க. அதுக்கு இருக்கிறவங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டாபிக் மட்டுமே பத்தவே பத்தாது. நார்மலாக நம்ம வந்து யதார்த்த வாழ்க்கையில் இருக்கோம், இங்கே யதார்த்தத்துக்கு தான் மெயினாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தேவையே தவிர ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க ஓகே தான். ஆனால் யதார்த்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மனசை வச்சு தான் நம்ம வேலையே செய்யும், மனசு இல்லாமல் எந்த வேலையுமே செய்கிறது இல்லைங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து நைட் நம்ம படுக்கிறவர்களும் மனசு இல்லாமல் எந்த வேலையும் நம்மளால் செய்யவே முடியாது. அப்படி இருக்கிறது வந்து என்னென்னா அந்த மனசை வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்கிறோம். அந்த எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. யார் எந்த குறை சொன்னாலும் சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம். இதையே தான் அப்படியே உள்ளே போய் என் மனசை நான் சரி பண்ணிடணும் மனசை வச்சு மனசை போராட ஆரம்பிச்சிடும். அங்கே தான் இங்கே நம்ம பிரச்சனையே அதிகம் பண்ணிகிட்டே இருக்கும். மனசை வச்சு மனசை சரி பண்ணவே முடியாது. மனசை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது மட்டும்தான் இங்கே நிதர்சனமான உண்மை. நம்ம எப்போ வந்து மனசை வச்சு மனசை சரி பண்ணணும்னு போராடுறோமோ அது வரலும் நம்மளோட முடிவு வரவே வராது. நீங்கள் எவ்வளோதான் முட்டி மோதுனீங்கனாலும் நமக்கு ரத்தம் தான் வரும். இங்கே ஒன்றுமே இல்லை, செவரு தான் இருக்குது. நீங்கள் இங்கே தான் கதவு இருக்குதுன்னு போய் முட்டி முட்டி பாருங்கள், திறக்கவே திறக்காது. நம்ம தான் முட்டி ரத்தம் வந்து எல்லாம் ஆகும். கதவு இருக்கிற இடத்துல போனோம்னா தான் பரவாயில்ல, இல்லாத இடத்துல கதவு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி போராடுறவரெல்லாம் நமக்கு எங்கேயுமே சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ போராடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம மனசை வந்து இப்போ சரி மனசை மாற்ற முயற்சி பண்ணுறோமே, நம்ம வந்து கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். முடியுதா? யாராலாவது முடியுதா? முடியவே முடியாது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. கோபம் வருதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை வராமல் பார்க்கணும் அப்படின்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஆனால் இதே பக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது செஞ்சுட்டா நான் பொழுதுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்கள கோபமாக சத்தம் போடுறோம். அவங்கள மாற்றணும்னு ட்ரை பண்ணுறோம். இங்கே நம்மளையே நம்மளால் மாற்ற முடியல. கோவப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், பயப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், பொறாமப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், கவலைப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். எதுவுமே நம்மளால் நம்மளையே மாற்ற முடியல. முதல்ல அடுத்தவங்களை எப்படி போய் மாற்ற முடியும்? முடியவே முடியாது. யாரையுமே மாற்ற முடியாது. ஒரு எல்லளவு கூட மாற்ற முடியாது. இருக்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டது மட்டும்தான். இந்த ஞான புரிதல் அப்படின்ற விஷயமே இருக்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறது தான். இங்கே ஏற்றுக்கிறது மட்டும்தான் நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 4/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.